ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா எஸ் நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து அந்த SA20 மாட்டிக்கிட்டதுனால ஒரு யங் டீம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு போயிருக்காங்க விளையாடுறதுக்கு. ஓகே, நியூசிலாந்து வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் தான், பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இதில் வந்து பாயிண்ட்ஸாக ஆட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட தான் இறங்கினாங்க. இன்னைக்கு தான் முதல் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாத்தம் அண்ட் கான்வே ஓபனிங் இறங்கினப்போ கான்வே ஒரு ரன்லயே அவுட் ஆயிட்டாரு, அண்ட் லாத்தம் 20 ரன்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டோட தங்க மகன் வில்லியம்சனும் நம்மளோட ரச்சின் ரவீந்திராவும் வந்து பாத்தீங்கன்னா கைகோர்க்க ஆரம்பிச்சாங்க. ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப் அவருக்கு ரொம்ப பயங்கரமா அமைஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து டெஸ்ட்லயும் ரொம்ப நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் முதல் செஞ்சுரியா அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. அவரோட பேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்கில்ஃபுல்லா இருக்குங்க, அது ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது. இவன் தான் அவருக்கு பெரிய டாப்ல ப்ரமோஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நம்பர் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் உள்ள வந்தாரு. அந்த வேர்ல்டு கப்போட பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறமே அவர் வந்து ஒரு நம்பர் 7 நம்பர் 8 பேட்ஸ்மேனாலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்றது இல்ல, நீ ஸ்ட்ரெயிட்டாவே மேலதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே மேல வந்தாரு. வந்த வேகத்துக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உரி 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 உரினு உரிச்சிட்டாரு. ஒரு சைடு இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரஷன் காட்டி விளையாண்டுகிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 13-4 1-6 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 55-56 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டுட்டு இருந்தாரு. இன்னொரு சைடு நம்மளோட கெயின் வில்லியம்சன், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம் டவுனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட கேம் எப்பவுமே இருக்கும்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. உண்மையிலுமே ஒரு நல்ல கேம் அப்படின்னே சொல்லலாம். இவன் தோ வந்து என்னதான் ஏர்லியராகவே 2 விக்கெட் வந்து நியூசிலாந்து விட்டுருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக அவங்க எடுத்துட்டு போன விதம் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா நல்லா பர்ஃபார்ம் பண்றப்போ கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும்ல. அப்பையிலேருந்தே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி பயங்கரமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ் ஆப்வியஸ்லி ஐபிஎல் 2024 இவரோட பங்களிப்பு எந்த மாதிரி இருக்க போகுது சிஎஸ்கேக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றோம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் கண்டிப்பா 11ல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லப்பா இவருக்கு 11ல இடம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ நம்மளோட சுரேஷ் ரெய்னா இவர் ஒரு இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, இவர் ஒரு எக்ஸ்பாக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணணும் ஐபிஎலுக்காக. ஓகேவா? ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் நம்மளோட ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இருப்பாரா மாட்டாரா, அப்படி இருந்தார் அப்படின்னா அந்த பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் டில் தன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நீங்க ஒரு இன்ஜினியரிங்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்ஸ்ல இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்டிலிங் ஆகி எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட உங்களோட டைப் இருக்கு. உங்களோட கரியர் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியர் லிஃப்ட் பண்ணுங்க.